வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபியில பேராசிரியர், தன்னை பேராசிரியர்னு சொல்லிட்டு ஒரு ஆள் சுத்தின்னு இருக்க, அவர் பேரு ஸ்ரீனிவாசன். அப்புறம் ரீசெண்டாக ஒரு நிகழ்ச்சியில் போய் பேசியிருக்கார். என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா இப்படிப்பட்ட ஆட்களை பத்தி அம்பலப்படுத்திகிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய சமூக சேவை, அதை தவறாம செஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். மிக முக்கியமாக அவர் பேராசிரியர் இல்லையா, ஆசிரியர் என்னென்ன தப்பு பண்ணியிருக்க அப்படிங்கிறத வரிசையை பார்க்கலாம். பல சமயங்களில் நாம் என்ன நினைக்கிறோம், ஸ்பிரிட்டுக்கும் ஸ்டைலுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாடு முழுக்க இந்துத்துவம், இந்து சிந்தனை, இந்து ஆன்மீகத்திற்கு ஒரே ஸ்பிரிட்டு தான். ஆனால் அது அங்கங்கே லோக்கல் வெர்ஷன்ஸ், லோக்கல் ஷேப், ஒவ்வொரு இடத்துலையும் அது ஒவ்வொரு மாதிரி வெளிப்படும். அது ஸ்டைல், ரெண்டு ஒரே ஸ்டைல். அதே இந்த ஸ்டைல் இருக்கிற வித்தியாசத்தை வைத்துக்கொண்டு நம்ம ஸ்பிரிட்ல என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்க்க கூடாது. ஆயிரம் வேறுபாடுகளுக்கு இடையில் ஒரு ஒற்றுமையை கண்டவர்கள் நமது முன்னோர்கள். அதனால அவங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனையே தெரியல. ஆயிரம் ஒற்றுமைக்கு இடையில் ஒரு வேறுபாட்டை பார்ப்பவர்கள் இப்போது அவர்கள். இதுக்கு பேர் திராவிட மாடல்னு பேர். ஆயிரம் விஷயம் ஒற்றுமை இருக்கும், ஆனா அதுக்குள்ள என்ன வேறுபாடுன்னு பாக்குறதா இந்த திராவிட இயக்கங்கள். இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது தெரியுமா? என்ன சொல்றாருன்னா, இந்து மதத்துல ஆயிரம் வேறுபாடு இருக்கும், அந்த வேறுபாடெல்லாம் பார்க்கப்படாது, ஒத்துமையை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திராவிட மாடல்னா இப்படி பார்க்கும், இந்துத்துவ மாடல்னா அப்படி பார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆயிரம் வேறுபாடுகள் இருந்தா ஓகே மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், ஆயிரம் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தா என்ன பண்றது? அஞ்சு வரலும் ஒன்னா இருக்காது, ஒவ்வொரு வரலும் ஒவ்வொரு ஷேப்பில் தான் இருக்கும், சைஸில் தான் இருக்கும், அது வேறுபாடு. ஆனால் இந்த விரலை விட அந்த விரல் வசதி, அந்த விரலை விட இந்த விரல் வசதி அப்படின்னு இருக்குமோ? இந்த விரல் வசதியான ஜாதி, அதனால் இந்த விரலை தொடப்படாது, பார்க்கப்படாதுன்னெலாம் இருக்குமோ? இல்லை இந்த விரல் இந்த வேலையை மட்டும்தான் செய்யணும், இந்த விரல் அந்த வேலைக்கு வரவே படாது அப்படின்னெல்லாம் சொன்னால் அது எப்படி வேறுபாடாகும்? ஏற்றத்தாழ்வு தானே. அதனால் ஆயிரம் வேறுபாடுகள்னு நீங்க இந்த தீண்டாமை, ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் மறைக்க வேண்டாம். ஒரு ஆங்கில வார்த்தை இருக்கு, டீஇந்துவைசேஷன். இந்துக்களை இந்துக்கள் அல்லாதவர்களாக செய்வதுதான் டீஇந்துவைசேஷன். இது ஆரம்பிச்சது யாரு? இவரெல்லாம் இல்ல, கால்டுவெல் கூட இல்ல, மெக்காலே காலத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. 1830 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை ஆட்சி செய்யும் போது இந்தியாவிற்கென்று ஒரு கல்விக் கொள்கை தேவைப்பட்டது. அந்த கல்விக் கொள்கையினுடைய டிராஃப்ட் பாலிசி எழுதி கொடுப்பதற்காக லண்டன்ல விளம்பரம் செஞ்சாங்க கிழக்கிந்திய கம்பெனி, பெரிய தொகை. அதை பார்த்து ஆசைப்பட்டு மனு செய்து வந்தவன் தான் மெக்காலே. ரொம்ப ஷார்ட் ஸ்டே, அவன் அதிகபட்சம் இந்தியாவில் ஒரு வருஷம் ஒன்று ரெண்டு வருஷம் கூட இருந்திருக்க மாட்டான். நம்ம தமிழ்நாட்டில் ஊட்டியில் தான் ரொம்ப நாள் இருந்தான். அவன் எழுதி கொடுத்தது தான் இந்த மெக்காலே கல்வி திட்டம். மெக்காலேவோட கூட பிறந்த தங்கை ஒருத்தன் திருமணம் செய்திருந்தான், அவன் பேர் சார்லஸ் ட்ரிவில்லியன்னு பேர். அந்த சார்லஸ் ட்ரிவில்லியன் வந்து ஒரு ஐசிஎஸ் அதிகாரி, அப்போ வந்து ஐஏஎஸ் ஐசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்தியன் சிவில் சர்வீஸ். அந்த அதிகாரி, அந்த சார்லஸ் ட்ரிவில்லியனும் மெக்காலேயும் சேர்ந்து உருவாக்கியது தான் இந்த கல்வி திட்டம். அதில் அந்த சார்லஸ் ட்ரிவில்லியன் என்ன சொல்கிறான், நாங்கள் கொடுத்துருக்கிற, இந்தியாவுக்கு கொடுத்துருக்கிற இந்த கல்வி திட்டம் இருக்குல்ல, இந்த கல்வி திட்டமே இந்துக்களை மதமாற்றுவதற்கு நாங்கள் கொடுத்த திட்டம் தான். இது ட்ரிவில்லியன், இதோடு ஒளிவு மறைவு ரகசியம் நீங்கள் எதுவும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவனே தெளிவு எழுதி வச்சுருக்கிறான் மதமாற்றம் செய்வதற்கு தான். இந்த கல்வி திட்டத்தின் மூலமாக ஆங்கில கல்வி பெறுகிற வங்காளிகள், அப்போ பெங்காலில் மாத்திரம் அறிமுகப்படுத்தினதுனால வங்காளிகளை சொல்கிறான், இன்னும் 50 உருவ வழிபாடு செய்கிற ஒரு வங்காளி கூட இருக்க மாட்டான் அப்படின்னு சார்லஸ் ட்ரிவில்லியன் சொல்கிறார். அதை அப்படியே பின்பற்ற ஆரம்பித்தவர் ராஜா ராமமோகன் ராய். ஒரு இங்கிலீஷ் கிராமர் புத்தகமும் ஒரு ஸ்பெல்லிங் புத்தகமும் போதும், நாங்கள் வங்காளத்தில் 50% இந்துக்களை மதம் மாற்றி விடுவோம், ஏற்கனவே மதம் மாற்றம் நாங்கள் ஆரம்பித்து விட்டோம் என்று அதில் இருக்கு. எப்போதும் மெக்கால பேரை கேட்டவுடனே ஸ்ரீனிவாசனுக்கு எரியறது, ப்ரொஃபஸர் வேற பார்த்துக்கோ. கல்வி கொள்கையை உருவாக்கின லார்ட் மெக்காலேவை பார்த்தோன்னே அவருக்கு தக தக தகன்னு எரியுறது. இது ஆர்எஸ்எஸ் வளர்ப்பு. ஆர்எஸ்எஸ்காராக யாருக்குமே மெக்காலே பேர் கேட்டாலே பிடிக்காது, ஏன்னா மெக்காலே தான் கல்வி கொடுத்தான். இந்திய மக்களுக்குன்னு ஒரு கல்வி அமைப்பையே உருவாக்கினது லார்ட் மெக்காலே தான். அவர் பிரிட்டிஷ்காரங்கக்கிட்ட அவா நாட்டுக்காராக்கிட்டேயே வாதாடி இந்தியர்களுக்கு வந்து கல்வி கொடுக்கணும், அவள் பிடிச்சுட்டு இருக்க கல்வி
ரொம்ப அபத்தமா பேத்தல முட்டாள்தனமா இருக்கு. அதனால பிரிட்டிஷ் கல்வியை கொடுக்கணும், ஆங்கில கல்வி கொடுக்கணும்னு ஆர்கியூ பண்ணி நமக்கு அந்த கல்வியை கொண்டு வந்து கொடுத்தான். அதனால எல்லாருக்கும் கல்வி கிடைச்சிது. அதுதான் ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு ஒரே எரிச்சல். அது எப்படி எல்லாரும் படிக்கலாம் வர்ணாசிரமத்தை மீறி அப்படின்னு. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் மெக்காலேவை கரிச்சு கொட்டா. இப்போ ஸ்ரீனிவாசனும் ஒரு கரிச்சு கொட்டியிருக்காரு. என்னென்ன இதில் ஒன்று புதுசு, மற்ற வாழ்க்கை இவருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, எல்லாரும் லார்ட் மெக்காலேவை மட்டும் கரிச்சு கொட்டுவா, இவர் லார்ட் மெக்காலேவோட சிஸ்டருடைய ஹஸ்பண்டையும் கரிச்சு கொட்டியிருக்கார். அதான் ஸ்பெஷல். அவர் பேர் வந்து சார்லஸ் ட்ரிவில்லியனா. அவரும் மெக்காலேவும் சேர்ந்து தான் இந்த கல்விக் கொள்கையை உருவாக்கினான் அப்படின்னு சொல்கிறது. அடுத்ததான் சில பொய்களை சொல்லியிருக்காரு. என்னென்னா, மெக்காலே இங்கே ஒன்றும் ரொம்ப அதிக நாளெலாம் இல்லை, ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷமோ தான் இருந்தார் அப்படின்னு பொய். ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன் ஒன்றத்த வந்து சொல்கிறோம் அப்படின்னா, முதல்ல நீங்கள் நன்னா படிச்சுட்டு வரணும். பொய் சொல்கிறதுக்கு எதுக்கு படிக்கணும்னு கேட்குறேன்ல, வாசகம் தான் பிஜேபிக்கு அதான வேலை. நீங்கள் இப்படி பொய் பொய்யாக பேசினேன்னா நீங்களாம் எந்த லட்சணத்தில் பசங்களுக்கு பாடம் எடுப்பேல், உங்ககிட்ட படிக்கிற பசங்களோட ஃப்யூச்சர் என்ன ஆகும்? சரி, விஷயத்துக்கு வரும். லார்டு மெக்காலே 1834 to 1838 இந்தியா, பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்தார். 4 வருஷம் இருந்தார். நீங்கள் சொல்கிற மாதிரி குறைஞ்ச காலத்துலலாம் இல்லை, சரியா? அப்புறம் அவர் ஒன்றும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணி எல்லாம் வரல, ஏதோ நிறைய காசு கொடுத்து காசுக்கு ஆசைப்பட்டு வந்தாராம். அதுவும் பொய். என்னென்ன சொல்லியிருக்கார், மெக்காலேவும் அவருடைய சிஸ்டர் ஹஸ்பண்ட் சார்லஸ் ட்ரிவில்லியனும் என்ன பண்ணுறாலாம், மதத்தை பரப்புறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணினா அப்படிங்கிற மாதிரியும், மெக்காலே சொன்னானா பாருங்க இந்தியர்களுடைய சிந்தனை சக்தி இதெல்லாம் நாங்கள் மாற்றிட்டோம், அவங்க ஃப்யூச்சரில் இங்கிலீஷ்கார மாதிரியே இருப்பா அப்படின்னு சொன்னதாகவும் சொல்கிறேன் இல்லையா. அதெல்லாம் பொய், வாயை திறந்தாலே பொய். இந்த பொய் சொல்கிறதுக்கு தான் மேடம் வேலை ஏறி குஜு குஜுன்னு வந்து பேசினல்ல, இப்படி பொய் சொல்கிறேல்ல. என்னது இல்லை, இந்த அளவுக்கு பொய் சொல்ல வர்றதே அப்படி என்ன ஸ்பெஷலாக சாப்பிடுவேன்னு கேட்குறேன். அப்படியெல்லாம் அவள் சொல்லவே இல்லையே, அவளோட மினிட்ஸ் மீட்டிங்கில் எதுவுமே இல்லையேங்க, அந்த மாதிரியெல்லாம் சொல்லவே இல்லை. எல்லாருக்கும் கல்வி வந்துடுது அந்த வைத்தறிச்சல். பட் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், வர்ணாசிரமத்தின் படி உங்களுக்கே கல்வி கிடைக்காது தான். பிரிட்டிஷ்காரன் வந்தான், நமக்கெல்லாம் இந்துங்கிற பேர் கிடைச்சதுன்னு சங்கராச்சாரியா சந்தோஷப்பட்டுட்டார். பிரிட்டிஷ்காரன் வந்தான், நமக்கெல்லாம் கல்வி கிடைச்சதுன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிறேன். சங்கராச்சாரியனுடைய சந்தோஷத்துக்கும் நம்மளுடைய எங்களுடைய சந்தோஷத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு மிஸ்டர் ஸ்ரீனிவாசன். எனக்கு மெய்யல் கொள்கை அல்லது சமய கோட்பாடு, மத கோட்பாடு என்று எதை வேணாலும் எடுத்துங்க, கடவுள் இருக்கிறாரா இல்லையா இது மத கோட்பாடு. அதான் வள்ளுவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, முதல் குரல்லையே எப்படி எல்லா எழுத்துக்களும் அகரம் முதன்மையாக இருக்கிறதோ அப்படின்ற ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஆதி பகவன் என்கிற இந்த கடவுள் நமக்கு முதன்மையாக இருக்கிறான். கடவுளை ஏற்றுக்கொள்கிறது தமிழ் சமயம், தமிழை கடவுளை முழுமையாக ஏற்றுக்கொள்வது தமிழ் மதம், தமிழர் மதம். அப்ப கடவுளை ஏற்றுக்கொள்ளாத இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவன் தமிழனாக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்பதுதான். திருக்குறள்ல கடவுளை பத்தி பேசியிருக்கு, ஆதி பகவன் சொல்லியிருக்கு அப்படின்னா ரொம்ப பெருமை பிடிது. படிச்சலா நீங்க ஆதி பகவன் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னு யார்கிட்டயானு போய் தமிழ் ஸ்காலர் கிட்ட, திருக்குறளில் ஆராய்ச்சி பண்ணவா கிட்ட, சங்க இலக்கியத்தை ஆராய்ச்சி பண்ணவா கிட்ட எல்லாம் போய் கேட்டேலா, ப்ரொஃபஸர்னு பீத்திக்கிற இல்லையா அதனால கேட்டேன். ஆதி பகவன் அப்படிங்கிறதுக்கு திருக்குறள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆதி பகவன் அப்படின்னா கதிரவனை, சூரியனை குறிக்கும். ஆதி பகவன் முதற்றே உலகு, தானே இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த உலகம் தோன்றுவதற்கு காரணம் ஆதி பகவன். பகவனுடைய வேர் வந்து பகு, பிரிப்பது இரவும் பகலுமாக பிரிக்கின்ற சூரியன் தான் தானே இயங்கக்கூடிய உலகம் தோன்றுவதற்கு முதற் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்னன்னா ஆதி பகவன் அப்படின்னா பகவான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கேன். கதிரவன், சரியா? எதையான வாய்க்கு வந்தது மேடை ஏறி ஒளரிட வேண்டியது, எத்தனை ஒளரல் நீங்க ஒளர்னதுக்கு 2-3 சாம்பிள்ஸ் சொல்றேன். நீங்க ஒளர்னதுக்கு ஒவ்வொன்றத்தையும் வீடியோ போட்டுட்டு இருந்தா டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட். நீங்க எல்லாம் எப்படி ஒரு பெரிய ஃப்ராடு அப்படின்னு மக்களுக்கு சொல்றதுக்காக தான் இந்த வேலை.
வதவதவதன்னு எதையாவது வளரிட்டு போக வேண்டியது. நம்ம இருக்கிற டேட்டாவெல்லாம் எடுத்து படிச்சு மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆக்சுவலா ரெண்டு வகையான நெறி இருக்கு. வேத நெறின்னு ஒண்ணு இருக்கு, ஆகம நெறின்னு இருக்கு. வேதம் ஆகமம் வடக்க எல்லாமே யாகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, யாகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் இங்கே ஆகமத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், கோவில்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன் தமிழ்நாட்டில் இத்தனை ஆயிரம் கோவில்கள் இருக்கு, வடக்க ஏன் இவ்வளவு இல்லைன்னா அது வேத நெறி, இங்கே வந்து அது ஆகம நெறி. ஆகம நெறியில் ஆலய வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால ஆயிரக்கணக்கான கோவில்களை கட்டி வச்சுருக்கிறோம். ஆனால் ரெண்டு ஒன்று தான், நான் அப்படி பிரிச்சு பேசுறேன்றதுனால ரெண்டு ஒன்று வேற வேற நினைச்சாங்க, ஒன்று தோசை ஒன்று ஊத்தப்போ, அவ்வளோதான். வடநாட்டிலலாம் வேதம் தான் நெறி, தமிழ்நாட்டில் தென்பகுதியெல்லாம் ஆகமம் தான் நெறி. ஆனால் இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சமம், ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு உளறி இருக்கு. வேதமும் ஆகமும் ஒன்றா? வேதத்தில் என்ன இருக்குது, ஆகமத்தில் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமா? ஆகமம் கோயில் கட்டமைப்பு எப்படி இருக்கணும், பூஜை பண்ணணும் அப்படின்னு. வேதத்தில் என்ன இருக்குது, இந்திரனை வழிபடுறா, சோமனை வழிபடுறா, வருணனை வழிபடுறா, எனக்கு இது கொடு அது கொடுன்னு. இங்க கடவுள் வழிபாடு, இங்கு இவர்கள் கடவுள்கள் கிடையாது, இவங்க இவர்களுடைய ஆரியர் மொழியில் இவர்கள் தேவர்கள், இவர்களுக்கு உருவ வழிபாடு கிடையாது. வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உருவ வழிபாடு கிடையாதுங்கிறது தான் வேத சாஸ்திரம். அப்போ வேதத்தை ஏத்துண்டு அக்னிஹோத்திரம் பண்றவாலாம் சில வழிபாட்டை ஏற்றுக்கவே மாட்டான். அதனாலதான் ஸ்மார்த்த பார்ப்பனர்கள் வந்து கருவறைக்குள்ள போக முடியாது, ஏன்னா அவன் ஒரு வழிபாடை ஏத்துக்கல. பட் ஆகமத்தை மீறி இப்போ நிறைய கோவில்கள்ல ஸ்மார்த்த பிராமணர்கள் வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறுக்கலாம். பிராமணர்கள் எப்படி இருந்தாலும் ஆகமத்தை மீறி வேலை செய்யலாம், பட் நான் பிராமின் சூத்திரர்கள் தான் ஆகமத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சரி, அதை உங்க விஷயத்துக்கு வந்துடுவோம். ஆகமம் அப்படிங்கிறதுக்கும் வேதத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அது கோவில் எப்படி கட்டமைக்கணும், எப்படி சிலையை நிறுவணும், எப்படி பூஜை பண்ணணும், என்னென்ன பூஜை பண்ணணும் தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சே நீங்கள் எங்கே அங்கே இருக்கேன், நீங்களும் சூத்திரர் தானே வர்ணாசிரமத்தின்படி, இல்லை நீங்கள் இந்துத்துவா ஏற்றுன்றதே இல்லை அப்படின்னா நீங்கள் சூத்திரர் தான். ஸோ வர வர இந்துத்துவாக்கு வர நீங்கள் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை பற்றி அடுத்ததாக சொல்கிறேன். நீங்களும் போய் பூஜை பண்ண முடியாது, உள்ளே விட மாட்டேன். ஒரு காலத்தில் உள்ளே விடலையே, 150 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறமா தானே உள்ளே போயிருக்கோம் கோவிலுக்குள்ளே, இன்னும் கருவறைக்குள்ளே போக முடியலல்ல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகமத்துக்கும் வேதத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. கோவிலில் ஹோமம் வளர்க்கணுங்கிறதே கிடையாது. ஆனால் பிழைப்புக்காக என்ன பண்ணுறோம், ரெண்டு தீனும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கா. நீங்கள் இல்லை, யார் அவா, வேதம் ஆகமோ ரெண்டும் ஒன்றுன்னு அவா கனெக்ட் பண்ணால் அதையே அப்படியே வந்து நீங்கள் வாந்தி எடுத்திருக்கேன். ஏன்னா ஆர்எஸ்எஸ் அடிமையல்லவா நீங்கள், அதனால் அதை அப்படியே வந்து ஒப்பிச்சிருக்கேன். ஸோ மக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, கோவிலில் ஹோமம் பண்ணுறா அப்படின்னா அது ஆகமத்தில் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய புரோகிதர்கள், சாஸ்திரிகள், குருக்கள், அர்ச்சகர்கள் அவர்களுடைய பிழைப்பிற்காக தான் அங்கே ஹோமம் பண்ணுறா. அதே மாதிரி ஹோமம் பண்ணுற வேதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அவளுக்கு உருவ வழிபாடுங்கிறது கிடையாது. ஆனால் மக்களை ஏமாத்துறதுக்கு எல்லாத்தையுமே ஏற்றுப்பா, எதெல்லாம் நிராகரிக்கணுமோ அதெல்லாம் நிராகரிச்சிருவோம், எதெல்லாம் மறைக்கணுமோ அதையும் மறைச்சிருவோம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, பல பேர் திருக்குறள் உலக பொதுமறை, இங்கே சுமதி அக்கா கூட அப்படி பேசினாங்களோன்னு நினைக்கிறேன், பேசுனீங்களா, திருக்குறள் உலக பொதுமறை இல்லைங்க, தயவு பண்ணி அந்த அதை மாற்றிருங்க. திருக்குறளில் ஊழ்வினையை பற்றி 10 பாட்டு இருக்கு. ஒரு இந்துவை தவிர உலகத்தில் எவனும் ஊழ்வினை ஏற்றுக்கொள்வதில்லை. திருக்குறளில் ஒருமைக்கும் தான் கற்ற கல்வி எளிமைக்கும் ஏமா புடைத்துன்னு 7 ஜென்மம் பற்றி திருக்குறள் பேசுகிறது, திருவள்ளுவர் பேசுகிறார். மறு ஜென்மம் என்பது இந்துக்களின் நம்பிக்கை மாத்திரமே, கிறிஸ்தவ முஸ்லீம்களுக்கு மறு ஜென்மத்தில் நம்பிக்கை இல்லை. கொல்லாமை கொல்லாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்றுன்னு சொல்கிறாரு. கொல்லாமை என்கிற அதன் அறம் நான் கில்லிங் எத்திக்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில், இதை இந்து மதம் மாத்திரம்தான் பேசுகிறது. துறவரம் என்கிற அந்த கான்செப்ட், துறவரத்தை பற்றி மாத்திரத்தின் அதிகாரம் சொல்கிறார் பாருங்க, இல்லறம் துறவரம், அது துறவரம் என்கிற அதிகாரம், துறவரத்தில் இஸ்லாம் துறவரத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. இஸ்லாமில் துறவரம் கிடையாது. அவங்க அப்துல் கலாம் கல்யாணம் பண்ணாமல் இருந்ததே பல பேர் விமர்சிக்கிறவங்க இருக்கிறாங்க. இஸ்லாம் சைலன்ஸ் இஸ் ஃபர்பிடன் இன் இஸ்லாம், உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு மௌனம் அங்கே அனுமதி கிடையாதுங்க. நம்ம நாமெல்லாம் சைலண்டாக இருப்போம், சைலண்ட் ப்ரேயர்னு சொல்லுவோம். ஒரு இஸ்லாமிய அறிஞர் சொன்னது தான் நான் சொல்கிறேன், சைலன்ஸ் இஸ் ஃபர்பிடன் இன் அவர் ரிலிஜன் சொன்னார். அதே மாதிரி துறவரம் இஸ் ஆல்சோ ஃபர்பிடன். என்ன உலக பொதுமுறை? அப்போ திருக்குறள் சொன்னதுனா சவுதி அரேபியாக்காரன் ஏற்றுக்குவானா, ஜப்பானில் ஏற்றுக்குவானா, ஜெர்மனியில் ஏற்றுக்குவானா,
வேற வேற நாடுகள் இருக்கிற வேற வேற மதங்கள் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுமா? உலக பொதுமறை இல்லை, அது இந்துக்களின் பொதுமறை என்பதுதான் திருக்குறள். அதில் சொல்லிக் கொள்வதில் நமக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஒருவேளை திருக்குறளை உலக பொதுமறை என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உலகத்தில் உள்ள அத்துணை பேருக்கும் இந்துத்துவம் தான் உலக பொதுமறை என்று சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். திருக்குறள் உலக பொதுமறைன்னு சொன்னால் இந்துத்துவம் தான் உலக பொதுமறைன்னு அர்த்தம். இந்துத்துவத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், திருக்குறள் நான் உலக பொதுமறைன்னு திமுக கார திராவிட மாடல் பிராண்டு பண்ணால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. திருவள்ளுவர் இந்து, அவர் பேசிய அத்துணையும் இந்துத்துவம், அது தமிழில் இருக்கிறது என்பதுதான் திருக்குறளுக்குரிய சிறப்பு. அன்காம்ப்ரமைசிங் ஒரு இன்டலெக்சுவல் ஃபைட்டுக்கு நாம் தயாராக இருக்கணும். தமிழர் சமயம் என்பதும் இந்து சமயம் என்பதும் ஒரு பொருள் தரும் இரண்டு சொற்கள் என்பதுதான் இந்த பகுத்தறிவு கருத்தரங்கத்தினுடைய நமது நோக்கமாக இருக்க வேண்டும். திருக்குறளை உலக பொதுமறைன்னு சொல்லாதீங்க, இந்துத்துவாதான் உலக பொதுமறை அப்படின்னு சொல்லியிருக்கேன். திருக்குறளை உலக பொதுமறைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா திருக்குறளை இஸ்லாமியர்கள் ஏற்றுப்பாலா, திருக்குறளை கிறிஸ்தவர்கள் ஏற்றுப்பாலான்னு கேட்குறேன். திருக்குறளை முதல்ல இந்த சங்கராச்சாரிய ஏற்றுப்பானான்னு கேளுங்க. காஞ்சி மடம் இருக்கும்னா காஞ்சி மடம் அதில் இருக்கிறவர் ஏற்றுப்பாரான்னு முதல்ல கேளுங்க. அப்புறமா ஏன்னா இந்துக்கள் மொழி திருவள்ளுவர் ஹிந்து, திருவள்ளுவர் எழுதினது இந்து அறம் அப்படின்னு பொய்யா பேசியிருக்கேன் இல்லையா. காஞ்சி மடத்துக்கு போய் திருக்குறளை ஏற்றுண்டு காஞ்சி மடத்தில் ஒரு 10 திருக்குறளை பாராயணம் பண்ணுங்களே, 10 திருக்குறளை சொல்லுங்களே அப்படின்னு கொஞ்சம் சொல்லி பாருங்களே. இந்து திருக்குறள்னு சொல்கிறேன்ல, அதுக்காக கேட்குறேன். சரி, இப்போ இந்துத்துவ கான்செப்டுக்கு வந்துடுவோம். இந்த இந்துத்துவ கொள்கையை உருவாக்கியது அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா புல்புல் சாவர்கர். அதாவது மகாத்மா காந்தியை படுகொலை செய்வதற்கு மூளையாக இருந்த புல்புல் சாவர்கர் இந்து மகாசபையை நிறுவியவர். அவர் தான் நாத்தூராம் விநாயக் கோட்சேவுக்கு துப்பாக்கியெல்லாம் சப்ளை பண்ணி காசெல்லாம் கொடுத்து தேசத்தந்தை மகாத்மா காந்தியை கொள்வதற்கு காரணமாக இருந்தவர். நாட்டை மதத்தின் அடிப்படையில் பிரிப்பதற்கு மூல காரணமாக இருந்தவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரிட்டிஷ்காரனோட அடிமையாக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், அவர் அதாவது பிரிட்டிஷ்காரனை ஆதரித்தவர், பிரிட்டிஷ் கைக்கூலி இப்படி புரிகிற மாதிரி சொல்கிறார். சரி, அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்துத்துவா அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷனை ஒரு தத்துவத்தை உருவாக்குற என்ன அப்படின்னா, இந்தியா யாருக்கெல்லாம் தந்தை நாடாகவும் அதாவது தந்தை பூமியாக புண்ணிய பூமியாக, பித்ருபூமி புண்ணிய பூமி அப்படின்னு சொல்கிற, தந்தை பூமியாக புண்ணிய பூமியாக இருக்கிறதோ அவர்கள்தான் இந்துக்கள், அவர்கள்தான் இந்த நாட்டின் குடிகள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். எனக்கு இதில் டவுட்டு, இந்தியா தந்தை நாடாகவும் புண்ணிய நாடாகவும் சொல்கிறோம், தந்தை அப்படிங்கிறது ஏன் தாய் நாயுடுன்னு சொல்லலை சாவர்கர், புல்புல் சாவர்கர்? ஏன்னா புல்புல் சாவர்கர் மாதிரி ஆரிய இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இந்திய நாடு தாய் நாடு இல்லை. அப்போ தாய் நாடு ஸ்டெஃபி புல்வெளி கசகஸ்தான், அதுதான் அவங்களுடைய தாய்நாடு. அதனால் அங்கேருந்து இங்கே வந்தா அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் வேதத்தில் குவிந்து கிடைக்கிறது அப்படின்னு அவளே சொல்லியிருக்கான். என்ன இப்போது இது அவர்களுடைய தாய்நாடு இல்லை, ஆனால் நமக்கு இதுதான் தாய்நாடு. நம்ம இதை தந்தை நாடுன்னு சொல்லிட்டு தாய் நாடுன்னு வேற எதையா சொல்கிறோமா? இதை தான் தாய் நாடுன்னு சொல்கிறோம். ஏன்னா தமிழ் சமூகம் தாய் வழி சமூகத்தை சேர்ந்தது. ஆனால் புல்புல் சாவர்கர் கூட்டமெல்லாம் தந்தை வழி சமூகத்தை சேர்ந்தது. ஏன்னா செஃபி புல்வெளியிலிருந்து நாடோடிகளாக டிங் 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 வரச்ச ஆண்கள் தான் வந்தார்கள். இந்த நிலப்பகுதியில் வந்து இங்கே இருக்கிற மக்களோடு மிங்கிலாகி இங்கே இருக்கிற பெண்கள் மூலியமாகத்தான் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தை விரிவுபடுத்தி கொண்டார்கள். அப்போது அவர்களுடைய தாய்நாடு எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதனால தான் வந்து சேர்ந்த இடத்தை தந்தை பூமி புண்ணிய பூமின்னு சொல்கிறேன். இது எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் வேதத்திலே இருக்குது. எதுக்கு அவள் இந்த இங்கே இருக்க பெண்களோட சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டானா? இல்லை இல்லை, அவளோட நாடு இந்த நாடு இல்லை அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் அதில் இருக்குது. சரி, இப்போது தாய்நாடு உங்களுக்கு இது கிடையாது, ஆனால் நீங்கள் இங்கே வந்து என்ன சொல்லின்றிருக்கேன், இது யாருக்கெல்லாம் தந்தை பூமியாக புண்ணிய பூமியாக இருக்கிறதோ அவர்கள் தான் இந்துக்கள், அவர்கள் தான் இந்தியர்கள். நீ யார்ரா அதை சொல்கிறதுக்கு?
யாரா நீ? உன் தாய்நாடு எது? அதெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா டப்பா டான்ஸ் ஆடிடும். இருந்தாலும் உண்மையை சொல்லிதானே ஆகணும், வரலாறு இல்லையா? ஆரிய இனத்திற்கு தாய்நாடு அப்படிங்கிறது இது கிடையாது. இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி கூட அவளுக்கு தாய்நாடு கஜகஸ்தானான்னு தான் தெரியாது, ஏன்னா நாடோடிகளாகவே தான் இருந்தா. சுமார் ஒரு 3500 ஆண்டுகளுக்கு முன்பு தான் வந்து இந்த நிலப்பகுதிகளுக்குள்ள ஆரிய இனம் வந்து நுழைஞ்சது அப்படிங்கிறது வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்கான். ஸோ தாய்நாடு இது இல்லை, தாய்மொழியும் இந்த நாட்டோடது கிடையாது. அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன், அப்புறம் இங்கே வந்து பழங்குடியினர்களோட சேர்ந்து சேர்ந்து புதுசு புதுசாக மொழியெல்லாம் உருவாக்கினேன். அப்போது தாய் வழி சமூகமான இந்த நிலத்தை தாய் நிலமாக கொண்டுள்ள இந்த மக்களை பார்த்து நீங்கள் இந்தியர்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு முதல்ல யார் கொடுத்து? இப்படிப்பட்ட ஒரு கேவலமான டெஃபினேஷனை உருவாக்கின சாவர்கரை ஒரு லீடரா எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இப்படி ஒரு கேவலமான இந்துத்துவ தத்துவத்தை உருவாக்கினதை நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்படிப்பட்ட ஒரு கேவலமான இந்துத்துவ தத்துவம் தான் உலக பொதுமறையம். போய் சொல்லி பாருங்கள் அமெரிக்காவில். இப்போ தான் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிராகலாம் வந்து சட்டம் ஏற்றின்னு இருக்கா பல மாகாணங்களில். இப்படி பொய்யா பேசிக்கிட்டு தன்னுடைய சொந்த இனத்தையே காட்டி கொடுத்துண்டு இழிவுபடுத்திண்டு இப்படி ஒரு வாழ்க்கை எப்படிதான் உங்களால வாழ முடியறதோ மிஸ்டர் ஸ்ரீனிவாசன்? காஞ்சி சங்கர மடத்துல இந்த மகா பெரியவர் என்னைக்காவது விளிம்பு நிலை மக்களையோ எளிய மக்களையோ அல்லது சேரி என்று இவர்கள் சொல்லுகின்ற அந்த இடத்திலிருந்து வருகின்ற மக்களே உள்ள விட்டுருக்காங்களா சொல்லுங்க பார்க்கலாம். அன்னதானம் கொடுன்னு சொல்லியிருக்காருல்ல, அந்த சேரியில போய் உட்கார்ந்துக்கிட்டு இவங்க சங்கர மடத்துல யாருக்காவது அன்னதானம் போட்டிருக்காங்களா? அந்த நிலையிலிருந்து வர்ற மக்களுக்கு உள்ள வந்துடாத, என்னை பாத்துறாத, என்னை தொற்றாத, இதெல்லாம் தானே இவர்கள் சொல்லுகின்ற